நண்பர்கள் வணக்கம். நான் உங்கள் உள்ள தனி ஒரு கோபிகிருஷ்ணன். நான் வந்து இப்போ நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை அண்ணாச்சி நாட்டுகள் வந்து தமிழகம் முழுக்க வந்து உயிர் வேலை கொடுத்துட்ருக்கோம். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறோம். பாருங்கள், இது வந்து ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம கொல்லிமலை வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே வந்து அங்கேருந்து 2 கிலோமீட்டர் நடந்து வந்து இந்த நாற்று வந்து எடுத்துகிட்ருக்கோம். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் சார் இது கொஞ்சம் காசு கூடலன்னா? இது காரணம் என்னென்னா, இவ்வளோ தூரம் அதில் மெனக்கெடுதல் இருக்குது. இங்கே வந்து ஒரு நாற்று நிலத்தில் பேசி அவங்க வந்து அதை கஷ்டப்பட்டு வெட்டி அதை கட் பண்ணி அப்புறம் அங்கேருந்து 2-3 கிலோமீட்டர் தலையில் சுமந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே பேக் பண்ணி அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம கீழே நம்ம பண்ருட்டிக்கு வந்து அதுக்கப்புறம் திரும்ப எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் போகணும். இவ்வளோ இதில் ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதனால தான் அதெல்லாம் சேர்ந்து வருது. இது ரொம்ப ரொம்ப சிரமமான வேலை ஆக்சுவலி. ஆனால் நம்ம ஏன் அதை பண்ணிட்டுருக்குன்னா, இதுக்குள்ள ஒரு பெஸ்ட்டான உயிர் வேலைங்க இது. நிறையா உயிர் வேலை இருந்தாலும் நம்ம ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டால் போதும், தொடர்ந்து 40-50 வருஷம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. எந்த வித பிரச்சனையும் இல்லை. நல்ல ஈல்டு, காய் 10 ரூபா போனால் கூட போதும் நமக்கு ஒரு நல்ல வருமானம். ஏன்னா நம்ம அதுக்கு உரமோ மருந்தோ தரப்போகிறதில்ல. நிறைய பேர் நல்லா வச்சுட்டு நாளில் என்ன பண்ணலாம் தெரியாமல் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து தலை சிறந்த ஒரு உயிர் வேலை நம்ம கொல்லிமலை அண்ணாச்சி நாற்று. நம்ம நிறைய பேர் கொடுத்துட்ருக்கோம், எல்லாத்துக்கும் பெஸ்ட் ரிசல்ட்டு. இது எல்லா மண்ணுக்கு வருது, இங்கே தான் வருது, அங்கே தான் வரல. ஒவ்வொரு மண்ணுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தன்னை வந்து அது மருத்துவம் பண்ணிக்கிது, கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிது அந்த நாற்று தன்னைத்தானே. ஓகே, இது ஒரு கத்தாரை இருந்தால ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக வருது. சராசரினு இங்கே ஏக்கருக்கு ஒரு ஏக்கர் நீங்கள் பார்டர் வச்சு 2000 நாற்று வைக்கலாம். ஒரு நாற்று இன்றைக்கி தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழம் ஒரு வருஷத்துக்கு கொடுத்தா கூட உங்களுக்கு சாதாரணமாக அதிகம் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்துடும். 2000 நாற்று நீங்கள் வச்சிங்கனாலே ஒரு பழம் ஒரு 15 ரூபா 20 ரூபான்னு கணக்கு பண்ணாலே அதே வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கும். அந்தளவு வந்து வருமானத்தை வந்து நீங்கள் பார்டரில் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த கிராப்பில் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிளான்ட்டை வந்து எடுத்து நீங்கள் ஓகே 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கீழே ஒரு பக்கம் எடுத்து நீங்கள் ரீசேல்ஸ் பண்ணலாம், பக்கத்து தோட்டக்காரன் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் தோட்டத்தை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ரீசோவிங் பண்ணிட்டே இருக்கலாம் அந்த விதையை நீங்கள். ஸோ அந்த பக்க கணக்கில் சோதாரம் ரொம்ப பெஸ்ட். இது ஒரு முறை வச்சுட்டா விதை நம்ம நிலத்துக்கு வந்துட்டால் திரும்ப 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 நம்ம அதை பயன்படுத்தி இருக்கலாம். எத்தனை வருஷம் ஆனாலும் திரும்ப திரும்ப நம்ம பழம் கொடுத்த கண்ணு மட்டும் தான் அழுகிடும், பக்க கண்ணு புதுசு புதுசாக வந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஈல்டு கிடைக்கிறது, ஒரு பெஸ்ட் வெரைட்டி. இது நம்ம அந்த தோட்டத்தில் வந்து நிற்கிறதையே வந்து காலெலாம் வந்து கொடுத்தது, உங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இங்கேருந்து ஏற்றி அனுப்புகிறாங்க, அவ்வளோ வேலை இருக்குல்ல. நம்ம ஃபுல்லாக சைஸ் பாருங்கள், செடியோட ஹைட் பாருங்கள். ஒரு ஒரு விங்ஸு 2 அடி 3 அடி இருக்குது. ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக ஸ்லைஸ் கழிச்சிட்டு தான் நம்ம இருக்கிறது ஃபுல்லாகவே பெரிய கண்ணு பக்க கண்ணு, அதாவது வந்து பழம்பழுத்த கண்ணு இறந்துடும். இதை பார்த்திங்களா, இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து பழம்பழுத்து இறந்த கண்ணுங்க. இது பக்கத்து கண்ணு தான் நம்ம கட் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ அப்போ அது கரெக்டாக பருவம் அடைஞ்ச கண்ணு சொல்லுவோம். நம்ம வந்துச்சுன்னா உங்களுக்கு 8 மாதத்துக்கு 1 வருஷத்துக்குள்ள நல்லா பெருசாக ஈல்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த வர இடத்த பொறுத்து தண்ணியை பொறுத்து சீக்கிரமாக கூட வந்துடும். இதில் ஒரு 3 வெரைட்டி இருக்குது நம்ம இந்த அண்ணாச்சியில். ஏன் அந்த அண்ணாச்சியில் விலை அதிகம்னா இது வந்து நம்ம பக்க கண்ணு. இதில் வந்து க்ரௌன் கொடுப்பாங்க அந்த பழத்தோட ஹெட்டு மட்டும். அதில் நிறைய பெருசாக பழம் வரும், பட் அது வந்து டிரான்ஸ்போர்ட்டில் அழுகிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொண்டு போய் வைக்க முடியாது, நாற்றை கெட்டுடும். பட் இதெல்லாம் நீங்கள் இந்த நாற்றை கொண்டு போய் நீங்கள் 3 மாதம் வச்சா கூட கிடையாது. நீங்கள் தண்ணி தெளிச்சு வச்சிங்கன்னா 3 மாதம் ஆனாலும் 4 மாதம் நாற்று கிட போகிறதில்ல. ஸோ அது ஒரு பெஸ்ட்டு. டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ரொம்ப மிக்சியாக இருக்கும், சீக்கிரமாக வந்துடும். இது இல்லாமல் உங்களுக்கு அந்த பழத்துக்கிடையே ஒரு சின்ன செடி வரும், அதுலேயும் நல்ல பெஸ்ட் வெரைட்டி தான் அது நாற்று. பட் அது வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் காய்க்க சைஸ் சின்னதாக இருக்கும். ஸோ அதுவும் சில பேர் விரும்புகிறாங்க, பட் அதை சீசனுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா நாம் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா பக்க கண்ணுகள், அதனால தான் வந்து இது ரொம்ப பெஸ்ட்டாகவும் கொஞ்சம் விலை கூடுதலான காரணம். இங்கே ஹில்ஸுன்றதால இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரூட் கல்டிவேட்டுக்கு மட்டும், அதாவது பழ அறுவடைக்கு மட்டும் போனதால 1.5 அடிக்கு ஒன்று வச்சுருப்பாங்க. அப்படிலாம் கிடம்பு ஏக்கருக்கு 40,000 செடிக்கு மேலே 40,000 கம்மியாக சொல்கிறேன், 40,000 30,000 செடிக்கு மேலே வரும். பட் நாம் வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது உயிர் வெளி தான் மெயின். உயிர் வெளியில் தென்னை மரம் மாந்தோட்டம் அந்த மாதிரி நிழலில் வைக்கிறது தான். ஸோ அது ஏக்கருக்கு பார்டர் வச்சால் 1,100-2,000 நாற்று வைக்கலாம், உள்ளே வச்சுனா 4,000-5,000 நாற்று வைக்கலாம். ஸோ அவ்வளோ வச்சாலே போதும், பெஸ்ட்டாக அது ரிசல்ட் வந்துடும். ஸோ யாராக்கெல்லாம் அந்த நாற்று தேவைப்படுது நீங்கள் கண்டிப்பாக ப்ரீ புக் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா மட்டும் ஸ்டாக் கம்மியாக தான் இருக்கும், ஒரு முறை எட்டு போய்ட்டு கொஞ்சம் வச்சு தான் அனுப்புகிறோம். ப்ரீ புக் பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், தரமான அண்ணாச்சி நாற்று வந்து வருஷம் ஃபுல்லாக நம்ம கொடுக்க தயாராக இருக்கும். இப்போ பெருசாக நல்லா வச்சுருந்தப்பெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க பெருசாக பண்ணலாமான்னு. நீங்கள் ஒரு 20 ஏக்கர் 30 ஏக்கர் இருக்கலாம், நீங்கள் 2 ஏக்கர் 3 ஏக்கர் நீங்கள் நாற்று வாங்கி வச்சாலே 2-3 வருஷம் பராமரித்தாலே அதில் வர நாற்று நீங்கள் ரீப்ளான்டேஷன் பண்ணால் ஒரு 50 ஏக்கருக்கு வச்சுக்கலாம். ஸோ அப்போ உங்கள்கிட்டயே வந்து திரும்ப வந்து உங்களுக்கு சோர்ஸ் கிடச்சிடும், அதை வச்சு நீங்கள் திரும்ப ரீகல்டிவேட் பண்ணலாம், யாருக்கா சேல்ஸ் பண்ணலாம். இதை பார்த்து பக்கத்து நாட்டுக்காரன் கேட்டால் நீங்கள் உங்களுக்கு அங்கேயே சேல்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு சின்ன விலைக்கு ஒரு கூடுதல் வருமானம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து நிறையா சொல்லிட்டே போகலாம். அது மாதிரி ஃப்ரூட் வந்து லோக்கல் மார்க்கெட் இருக்குது, நீங்கள் லோக்கல் சந்தையில் கொண்டு போய் கொடுக்கலாம், இல்லை ஃப்ரூட் மார்க்கெட் கொடுக்கலாம். இதுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, ஏன்னா பழம் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் ஒரு ஜூஸ் கொல்லாண்மை கொடுத்தா ரொம்ப பெருசாக இருக்கும், பல்பியாக இருக்கும், பார்க்க ஆசையாக இருக்கும். இந்த பழத்தை கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து வாங்குவாங்க, பழம் பார்க்க அழகாக இருக்குது, இல்லை க்ரௌன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் அப்படியும் வாய்ப்பு இருக்குது. இல்லாமல் நிறைய பேர் இப்போ மரப்பொருள் சார்ந்த நிறைய பேர் தேடுதல் இருக்குது, அது மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலாம். நிறைய உணவுப் பொருட்கள் நிறைய மேக் பண்ணுறாங்க, இல்லை பைனாப்பிள் நிறைய ஹோமியோபதி கம்பெனிலாம் செரிமானத்துக்கு தேவையானது, கிட்னி ஸ்டோனுக்கு அது மாதிரி கம்பெனி நீங்கள் டைஅப்பில் கொடுக்கலாம். அப்படிலாம் இதை வந்து ஜூஸ் எடுத்து வேல்யூ ஆட் பண்ணி விற்கிற நிறைய பேர் இருக்காங்க, அப்படி பண்ணலாம். இல்லை இது வந்து ஃப்ரீஸ், இது வந்து
ஃப்ரோசன் பண்ணி அதை வந்து காய வச்சு அப்புறம் வந்து ட்ரை பண்ணி அப்புறம் ஃப்ரீசரில் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. நிறையா மெத்தட் இருக்குது பைனாப்பிளில். அப்புறம் பைனாப்பிளில் நிறையா வந்து இப்போ பார்பிக்யூலாம் வந்துச்சு. ஸோ நீங்கள் இதுக்கு வந்து விற்பனை வாய்ப்பு நிறையா இருக்குங்க. சந்தைப்படுத்த ரொம்ப ரொம்ப எளிமை தான் அது. ஸோ அவங்கவுங்க பகுதி தகுந்த மாதிரி நீங்கள் அவங்க பகுதிக்கு தகுந்த மாதிரியும் அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்கில் தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்னை பொறுத்த நீங்கள் மார்க்கெட்டிங்காக பண்ணாட்டால் கூட சரி தான், இந்த செடி இருந்தாலும் உங்களுக்கு உயிர் வெளியே ஒரு பெரிய பாதுகாப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ தேவைப்படுறப்பறம் நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.